எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஜேவியர் பிரிட்டோ சார், அப்புறம் மை டூ டார்லிங்ஸ் லலித்குமார் அண்ட் ஜெகதீஷ், முக்கியமாக என்னோட நண்பர் என்னோட ஒரு பிரதர் லோகேஷ், இயக்குனர் லோகேஷ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் நான் வந்து என்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோன்னு நினச்சேன்னா, நான் வந்து வணக்கங்க, என் பேர் சாந்தனு, இது என்னோடய முதல் படம் அப்படின்னு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய படங்கள் வந்து நல்லபடியாக ரிசீவ் ஆச்சு, சில படங்கள் நல்லபடியாக ரிசீவ் ஆகலை, நிறைய அப்ரிசியேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணேன். பட் அப்ரிசியேஷன்ஸை தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ், நிறைய இன்சல்ட்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ், இதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணேன். இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய ஒவ்வொரு ஒரு ஆக்டரோட லைஃப் அப்படி தான். பட் இன்றைக்கி இது ஏன் நான் என் டெபியூன்னு சொல்கிறேன்னா, இந்த படத்தை நான் நம்புகிறேன். நான் திரும்பியும் மக்கள்கிட்ட வந்து என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் இது. ஸோ அந்த லைஃப் எனக்கு கொடுத்த டைரக்டர் லோகேஷ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைஃப்பில் இந்த சீக்ரெட் புக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது இன்னொருத்தர் சொல்லி தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. முதல்ல அந்த சீக்ரெட் புக்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம லைஃப்பில் வந்து நம்ம என்ன ஆசைப்படுறோம், நம்ம என்ன நம்மளுக்கு நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அது வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த உலகத்துக்கு வெளியில் அனுப்பிச்சோன்னா அது திருப்பி பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கே வரும் அப்படின்னு. ஸோ எஸ், விஜயனோட வந்து ஒரு படம் பண்ணணும், நம்ம லைஃப்பில் நல்ல லெவலுக்கு வரணுங்கிற இந்த விஷயத்தை நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஜாஸ்தி என்னோட நிறைய வெல்விஷர்ஸ், நிறைய ரசிக பெருமக்கள், நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தான் நான் நம்பினேன். அதனால தான் என் லைஃப்பில் இவ்வளோ சீக்கிரம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து நிற்கிறேன். ஸோ முதல்ல உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி இங்கே சீக்கிரம் தளபதியோடு நடிக்கணும், சீக்கிரம் தளபதியோடு நடிக்கணும்னு. ஐ திங்க் அந்த வெல் விஷஸ், அந்த சப்போர்ட்னால தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். எனக்கு முதல்ல ஐ மீன் எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமாக டைரக்டர் லோகேஷ் அவரை பற்றி சொல்லணும். மாநகரத்துலேருந்து வந்து என்னை கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டே இருந்தார், அது அப்போ நடக்கலை. அதுக்கப்புறம் கைதியில் வந்து அதே மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு நல்ல கதாபாத்திரத்தை எனக்கு கொடுக்கணும்னு நினச்சார், அப்போவும் வந்து நடக்கலை. பட் ஃபைனலில் இந்த படம் எனக்கு கொடுத்துருக்காரு. ஐ திங்க் ஹீஸ் ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டைரக்டர், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து ஒரு மிகப்பெரிய, இப்போவே ஒரு பெரிய இடத்துல இருக்கார், பட் ஃப்யூச்சரில் இதோட ஒரு பெரிய இடத்துல போய் வந்து அவர் இருக்க போகிறாரு கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண நிறைய டைரக்டர்ஸ்லேயே வந்து இந்த மானிட்டர் முன்னாடியே உட்கார மாட்டாருங்க. அவர் படத்தை ஃபுல்லாக மைண்ட்லேயே ஓட்டிகிட்டு இருப்பார், படத்தை மைண்ட்லேயே எடிட் பண்ணிட்டுருப்பாரு. அந்தளவுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து மைண்ட் செட்டோடு தான் வந்து ஒர்க் பண்ண வந்தார். அண்ட் அவருக்கு முக்கியமாக ஒரு பெரிய ஒரு பேக்கப்பாக இருக்கிற அவரோட என்டையர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் எல்லாருக்குமே வந்து நான் சொல்லணும், எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டாக வந்திருக்காங்க அவங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் நீங்கள் நாளைக்கு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா தனித்தனியாக ஒரு டைரக்டர் ஒரு படம் வந்து போய் டைரக்ட் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு டேலண்டட். ஸோ இப்படி ஒரு டீம், அதுக்கப்புறம் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், எடிட்டர், இந்த படத்தில் நடித்த எல்லா காஸ்டிங் க்ரூ எல்லாருமே இஸ் டாப் நாச். எல்லாரோடையும் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது எல்லாத்தையும் தாண்டி மெயினாக இங்கே நான் சொல்லணுங்கிறது விஜய் அண்ணாவை பற்றி. எனக்கு வந்து விஜய் அண்ணாவை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி என்னென்னா, வந்து சின்ன வயசில் வந்து எனக்கு காதலுக்கு மரியாதை இந்த படங்கள்லாம் பார்த்து எனக்கு வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் இருக்கார், நல்லா இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் இருந்தேன். ஒரு ட்ரான்சிஷன் கில்லி அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று வந்துச்சு, அந்த படத்துலேருந்து நான் அவருக்கு நான் வந்து ஒரு ரசிகராக மாற ஆரம்பித்தேன். நான் அவர் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ரொம்ப மைன்யூட்டான விஷயங்களாக நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து ஒரு செகண்ட் லைஃப்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது அவங்க லைஃப் வந்து கல்யாணமாகி அடுத்த ஸ்டேஜ் போகிறது. ஸோ அந்த தருணத்தில் வந்து எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிற முக்கியமானவங்க ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கணும், பெற்றோர்கள் கூட பிறந்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. எனக்கு வந்து நான் விஜயனா அந்த இடத்துல கூட இருந்து ஒரு அண்ணனாக எனக்கு அந்த தாலி எடுத்து கொடுத்து எனக்கு அடுத்து ஒரு லைஃப் வந்து ஆரம்பித்து கொடுத்தாரு. ஸோ அண்ணிலேருந்து தான் நான் வந்து விஜயனா வந்து ரொம்ப பர்சனலாக ஒரு பிரதராக நான் பார்க்க ஆரம்பித்தேன். தேங்க்யூண்ணா, தட் இஸ் ஆல்வேஸ் மோஸ்ட் மெமரபிள் மோமெண்ட் ஆஃப் மை லைஃப். தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.